பதவியும் பணிவும் இரண்டர கலந்திருந்தால் ஒரு மனிதன் சாதாரண மனிதன் மாமனிதன் ஆகின்றான். இதற்கான உதாரணம் அறிஞர் அண்ணா அவர்களது வாழ்க்கையிலே ஏராளமாக கிடைக்கப் பெறுகிறது. 1959 மேலசேத்துப்பட்டு, தற்போது ஷெனாய் நகர் என்று அழைக்கின்றோமே, அந்த பகுதியில் ஒரு திருமணம் நடைபெறுகிறது. ஆனந்தன் என்பவரது திருமணம். அந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தி கொடுப்பவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அது ஒரு சுயமரியாதை திருமணம். தாலி கட்டிக்கொள்வதில்லை, மெட்டி மாட்டிக்கொள்வதில்லை, மாலை மட்டும் மாற்றிக்கொள்கிற ஒரு திருமணம், எளிய திருமணம். மேலசேத்துப்பட்டிலே அந்த திருமண அரங்கத்திற்கு கொஞ்சம் தொலைவில் எழுத்தாளர் விந்தன் அவர்களது வீடு இருந்தது. அவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவரும் அந்த திருமணத்திலே வந்து விருந்தினராக பங்கேற்றார். அறிஞர் அண்ணா அவர்கள் எழுச்சிகரமான ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த திருமணத்தின் பின்புலத்தை பற்றியும் அந்த திருமணத்தின் அனைத்து அம்சங்களை பற்றியும் அவர் உரையில் ஏராளமான அம்சங்கள் இடம்பெற்றன. அடுத்த நாள் வீட்டுக்கு சென்ற பிறகு விந்தன் திருந்திய திருமணம் என்ற தலைப்பிலே ஒரு சிறுகதை எழுதி அடுத்த வாரம் கல்கி இதழிலேயே அதை அச்சுக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த திருந்திய திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுகதையை எதேச்சியாக அறிஞர் அண்ணா அவர்கள் வாசித்து விட்டார்கள். ஏற்கனவே விந்தன் அவர்களது படைப்புகளை வாசித்து பரவசப்பட்டவர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள். இந்த சிறுகதையை தன் உரையை அடிப்படையாக வைத்து, தன் தலைமையிலே நடைபெற்ற திருமணத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு சிறுகதையை, அற்புதமான சிறுகதையை வாசித்த பிறகு மேலும் ஆனந்தப்பட்டார் அண்ணா அவர்கள். உடனடியே விந்தன் அவர்களை நேரடியாக சந்தித்து அந்த படைப்புகளை எல்லாம் பாராட்டிவிட்டு, வெறும் படைப்புகளோடு நிற்காமல் தாங்கள் பொது வாழ்வுக்கு வர வேண்டும் என்று அழைத்தார். ஆனால் படைப்புகள் மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவர் தனக்கு ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டு செயல்படுவதாக அவர் கூறினார். இது விந்தனின் நூற்றாண்டு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அத்தகைய வித்தியாசமான மனிதர்களை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 1968 உலகத்தமிழர் மாநாட்டை இதே சென்னை மாநகரத்தில் நடத்துகிறார். மிகச்சிறப்பாக நடத்துகிறார். அந்த உலகத்தமிழர் மாநாட்டை நடத்துவதற்காக அறிஞர் பெருமக்களிடத்தில் ஆலோசனை நடத்துகிறார். அவ்வாறு ஆலோசனை நடத்திய ஒரு அறிஞர் தசரதன் என்று சொல்லக்கூடிய பச்சையப்பன் கல்லூரியின் முன்னாள் முதல்வர். அவர் ஒரு பெரிய பேரறிஞர். அவரது வீட்டுக்கே சென்று அண்ணா அவர்கள் கலந்துரையாடுகிறார்கள். முதலமைச்சராக இருக்கிற அண்ணா ஒரு அறிஞரின், முதல்வரின், அதாவது கல்லூரியின் முதல்வரின் வீட்டுக்கு சென்று கலந்துரையாடுகிறார்கள். அடிக்கடி அவ்வாறு சென்றபோது ஒரு நேரத்தில், பக்கத்து வீடுதான் எங்கள் விந்தன் வீடு என்று பேச்சுவாக்கிலே தசரதன் குறிப்பிட, இன்ப அதிர்ச்சியிலே உடனே எழுந்த அண்ணா, அப்படியானால் விந்தன் வீட்டுக்கு நேரடியாக சொல்லலாம் என்று சொல்லி விந்தன் வீட்டுக்கு தசரதன் அவர்களையும் அழைத்து சென்றார். அழைத்து சென்ற பிறகு விந்தனை வெகுவாக பாராட்டிவிட்டு, இப்போது நான் முதலமைச்சராக வந்திருக்கிறேன், ஏற்கனவே உங்களது படைப்புகளை எல்லாம் படித்து பரவசப்படக்கூடியவனாக இருந்தாலும் கூட இப்போது நல்ல செய்தி உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். உங்களிடத்திலே நடைபெற இருக்கிற உலகத்தமிழ் மாநாடு பற்றி கலந்துரையாடுகிற அதே நேரத்தில் ஒரு நல்ல செய்தி, நல்ல எழுத்தாளர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு காலி மனையும் வீடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு அரசின் சார்பாக வழங்க இருக்கிறோம் என்றெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் அத்தனையும் எடுத்து சொன்ன பிறகு விந்தன் அவர்கள் அடக்கத்தோடு, இல்லை அண்ணா, உங்கள் மீது எனக்கு அளவற்ற மரியாதை இருக்கிறது, ஆனால் படைப்புலகில் நான் மேலும் பயணம் மேற்கொள்ள வேண்டும். நான் எதையும் எதிர்பார்த்து நான் படைப்புலகத்திலே இல்லை, ஆகவே நான் வித்தியாசமான முறையிலே என் பாதையை நான் மேற்கொள்கிறேன் என்று சொன்னதாக வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. விந்தன் நூற்றாண்டு விழா அன்று ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக உயர்ந்திருக்கிற ஒருவர், ஒரு எழுத்தாளர் படைப்பாளி பக்கத்து வீட்டில் இருக்கிறார் என்ற செய்தியை போகிற போக்கிலே கேள்விப்பட்டு, அவரையும் சந்திக்க வேண்டும், அவரிடத்திலும் ஆலோசனை கேட்க வேண்டும், அவரிடத்திலும் சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கருத்துக்களை சொன்னது மட்டுமல்ல, அரசின் திட்டத்தையும் எடுத்து சொல்லி இருக்கிறார். அது அவரது பெருந்தன்மை. ஆனால் எழுத்து துறையிலே நான் மேலும் பயணம் மேற்கொள்ள விரும்புகிறேன் என்று பிடிவாதமாக இருப்பது அவரது கொள்கை பிடிப்பு. ஆகவே இரண்டு மாபெரும் மனிதர்களை சிந்தித்து பார்க்கிற போது, பண்பும் அடக்கமும் ஒன்றாக இணையுமானால் அவர்கள் காலத்தை வென்று நிற்பார்கள் என்பதற்கு அற்புதமான உதாரணமாக இருக்கிறது.